வணக்கம் நண்பர்களே. அதாவது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அந்த கட்சியை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரு துவங்கினது, என்ன ஏது, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட சரித்திரம் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜாதிய கட்சி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்படுது. அதற்கு ஏற்றார் போல அந்த கட்சியின் தலைமை, அதாவது தமிழ்நாட்டு அளவில் தலைமையெல்லாம் வைக்கிறவங்க, எந்த அடிப்படையில் நீங்க வந்து இந்த மாதிரி மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிக்கு வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தவர்களை வந்து நிக்க வைக்க, நீங்க எந்த அடிப்படையில கேட்கறீங்க? நீங்க நடத்துறது வந்து ஜாதி கட்சியா? அதாவது ஒண்ணு முழுக்க முழுக்க ஜாதி கட்சியா இருங்க, ஏதாவது வந்து ஏதாவது வாக்கு வங்கி வர வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி முழுக்க முழுக்க திராவிட கட்சி, இந்த திராவிட கொள்கைகள் சார்ந்த கட்சிகள்ல போய் அங்கமா வச்சுக்கிட்டு, இல்ல கட்சியை கலைச்சிட்டு அவங்க போய் இருந்துடலாம். சொல்றதுக்கு வந்து ரொம்ப எனக்கே வருத்தமா இருக்காது. எவ்வளவு பெரிய கட்சி, ஒரு மகத்தான ஒரு கட்சி, அது இப்ப ஜாதி கட்சியா என்ன கட்சி ஒன்னும் புரிய மாட்டேங்க எனக்கு. ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியோட செயல்பாடுகள் என்ன? நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து கூட்டணி வச்சிருக்க கட்சி கூட எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும்பா, இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கெத்தான ஒரு சூழ்நிலை பேசுற மாதிரி இருக்கீங்களா? ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, சரி ரைட், அது கூட வேண்டாம். லோக்கல் எலெக்ஷனை டார்கெட் பண்ணி எங்களுக்கு இத்தனை சீட்டு தாங்கன்னு வந்து நீங்க அவங்களால வாங்க முடிஞ்சா? ஆனா இப்ப எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி, அதாவது நீங்க வந்து கூட்டணி வச்சிருக்க கட்சி வந்து ஓரளவு வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க, ஒரு இமாலய வெற்றினு சொல்லலாம். இப்போ நீங்க வந்து திருநெல்வேலி மற்றும் மதுரை வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவரை வந்து மேயர் பதவிக்கு வைக்கணும், அது இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் என்ன லாஜிக்னு எனக்கு புரியலங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சி வந்து இப்ப தேசிய கட்சிங்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் இல்ல, ஜாதிய கட்சின்னு உடலுள்ள எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஜாதிய கட்சிங்கிறதுக்கான செயல்பாடுகளும் பண்ணல, மொத்தத்துல என்ன பண்றாங்க? நான் வந்து நேரடியாவே கேட்கிறேன், எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கட்சி வந்து எங்க போயிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு எல்லாரும் கேட்பீங்க. நீங்க அரசியல் கட்சி சார்ந்த விஷயங்கள் பேச மாட்டேங்கன்னு. ஆனா எனக்கு வந்து நிஜமாய் ஒருவேளை அரசியல் வரணும் அப்படின்னு ஆசை இருந்தா வந்து நம்ம வந்து கை வைக்க போற கட்சி, அதாவது நம்ம உள்ள போற கட்சிங்கிற மாதிரி ஒரு மனதளவுல இருக்க போறது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஃபார்வர்ட் பிளாக் மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கட்சி வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட துணை கட்சியா இருக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறிட்டு இருக்கு. தெரியல, நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்களா இருந்தா இருக்கீங்க, ஆனா என்ன கேட்கணும் எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் வந்து வெளிப்படையா இதை வந்து சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் பொது வெளியில கேட்டிருக்கேன். இல்லாட்டி வந்து நார்மலா வந்து உங்ககிட்ட வந்து நான் பேசி கேட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை வந்து நான் கேட்டிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தவறா புரிஞ்சு கொண்டால் வணக்கம் போல ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கேன். நன்றி.